வந்தே ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஆஹ் ஒன்பதாவது ஸ்லோகம் பார்த்துன்னு இருக்கோம் அதுல பாதியில நிறுத்தினோம் தூலிகையா சுஸ்மின்னு கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜிஜனத்து ஆஹ் பகவானுடைய ஒரு அஹ் சிருஷ்டி எப்படி அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார் பிரஸ்தாபம் தட் இஸ் இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்போ வந்து சிருஷ்டி கிரமத்துல முதல்ல வந்து இந்த ஜகத்தினுடைய ஒரு சிருஷ்டி எப்படி அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார் கிரீடை லீலாங்கிற ஒரு தூரிகை பிரஷ் அத வச்சுண்டு ஸ்வஸ்மின் அதை முதல்ல தோச்சுக்கணும் ஒரு பெயிண்ட்ல தோச்சுக்கணும் அந்த பெயிண்ட் என்னன்னா கிருபா ரூஷி தயா கிருபாங்கிற ஒரு பெயிண்ட் அதனால வந்து ரூஷிதா பூசப்பட்டதான ஒரு தூரிகை பிரஷ் அதை வச்சுண்டு ஸ்வஸ்மின்னு தன்னிடத்திலேயே ஸ்ரீமானு ஸ்ரீ லக்ஷ்மியுடன் கூடினவரான விபுகு சர்வவியாபி சர்வசக்திமானாக இருக்கும் பகவான் இதம் விஸ்வம் சித்திரம் ஏக அஜீஜனது ஏகசன்னு ஒன் உ தனியாளாக இருந்துண்டு தன்னிடத்தில் தானாகவே இந்த உலகத்தை அவர் சிருஷ்டி செய்தார் அப்படிங்கறத பார்த்தோம் அதுல இந்த விசேஷ கால என்னன்னா நீங்க எக்ஸாமுக்கு நியூஸ் இவ்வளவு தூரம் எல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஆனா என்ன இந்த விசேஷங்கிற இந்த பேராகிராஃபை நம்ம படிச்சோம்னா நமக்கு பல லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு வந்து ஒகேபுலரினா இம்ப்ரூவ் ஆகும் மற்ற பெரிய டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் இது வந்து அப்படியே உங்களுக்கு அபே தீட்சிதரனுடைய வியாக்கியானத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு நமக்கு புருஷ சுக்த உக்த பிரகாரேன இதுல இருந்து படிச்சுன்னு வரேன் இப்போ புருஷ சுக்தத்துல சொல்லியிருக்கிறது படி யதுவம்ச மூலபூதசிய சந்திரமசஹா உற்பத்தி வர்ணயித்தும் உபோத்காத்தம் ரச்சயதி கவிஹி புருஷோத்தமேன சோ புருஷோ சுக்தத்துல சொல்லிருக்கிறபடி யதுவம்சத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய சந்திரமசகா உற்பத்தி வர்ணயித்தும் புருஷ சுக்தத்துல சந்திரமா மனசோஜாத்தகான் இருக்கு மத்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா புராண கதைகள்ல வந்து அத்ரியனுடைய பிள்ளையான சந்திரன் அப்படின்னு உங்களுக்கு வந்து புராணங்கள்ல இருக்கும் உங்களுக்கு புருஷ சுக்தத்துல தான் உங்களுக்கு சந்திரமா மனசோ ஜாதகா மனசுல இருந்து பிறந்தவன் மனசுங்கிறது அந்த இடத்துல யாருடைய புருஷனுடைய மனசு பரம்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எதுவம்சத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சந்திரமசகா உற்பத்தி வர்ணையிதும் சந்திரமாவனுடைய சந்திரமாக சந்திரமசவு சந்திரமசகா அதனுடைய ஷஷ்டி விபக்தி இங்க இருக்கு சந்திரமசகா உற்பத்தி சந்திரனுடைய உற்பத்தியை வர்ணிப்பதற்காக உபோத்காத்தம் ரச்சயதி கவிஹி உபோத்காத்தம்ங்கிறது இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்க வந்து ஆரம்பிக்கிறார் எழுதுறார் கவி என்ன புருஷோத்தமேன இதம் விஸ்வம் கிருதம் இது புருஷோத்தமனான விஷ்ணுவினால் பகவானால இந்த உலகமானது செய்யப்பட்டதுன்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகேஸ்மின்னு பிரதிபதம் சாபிப்பிராயம் இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பதமும் அபிப்பிராயத்தோட சொல்லிருக்கு அப்படின்னா சும்மா சாதாரணமா அவர் ஒன் ஏகா சிறீமானு அப்படிங்கறதுல வந்து சும்மா அட்ஜெக்டிவ்ஸ் குடுக்கறதுக்காக போடல ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் ஒரு அர்த்தத்தோட தான் கொடுத்திருக்கு ஸ்வயம் ஸ்வஸ்மின்னு இது விசேஷன இந்த ரெண்டு விசேஷனம் பகவானுக்கு எதுக்கு கொடுத்துருக்குன்னா பகவதா பிரபஞ்ச நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் சஸ்தி இது சூச்சயதி சோ ஒரு ஒரு பதார்த்தம் நம்ம வந்து உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு வந்து நிமித்த காரணம் உபாதான காரணம்னு ரெண்டு வேணும் ஒண்ணு வந்து மெட்டீரியல் காசு அதுதான் உபாதான காரணம் நிமித்த காரணம் கரிச்சு யாரு அந்த செய்யறானோ அல்லது இப்போ ஒரு பாட்டை செய்யறதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தண்டம் வேணும் ஒரு சக்கரம் வேணும் அந்த காலத்து பாட்டரிய வச்சுட்டு சொல்றேன் இல்ல ஒரு பதார்த்தத்தை நம்ம வந்து கிச்சன்ல செய்யணும்னா ஒரு அடுப்பு வேணும் ஒரு பாத்திரம் வேணும் கரண்டி வேணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் காசு கிடையாது இதெல்லாம் அதை ஆனதுக்கு அப்புறமும் அதை வந்து அலம்பி திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சோ இதெல்லாம் நிமித்த காரணம்னு சொல்றோம் ஒரு சமைக்கிறவர் ஒருத்தர் வேணும் அவரும் நிமித்த காரணம்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஸ்வயம் தானாகவேன்னு சொல்லும் பொழுது இங்க பகவானுக்கு நிமித்த காரணம்னு சொல்லி எதுல பண்றார் இதெல்லாமும் ஆதாராதேயம் அதுக்கப்புறம் தன்னையே அவர் வந்து சிருஷ்டிக்கிறார் ஸ்வயம் தன்னைதான் அவர் வந்து இந்த பிரபஞ்சமாக ஆக்கிறாருங்கிறதுனால அவரே உபாதான காரணமா ஆயிடுச்சு சோ மிருத்து எப்படி உங்களுக்கு வந்து ஹட்டமா மாறுறதோ மிருத்து மண்ணுங்கிறது எப்படி ஒரு பானையா மாறுறதோ அதே போல பகவான் உலகமாக மாறுறார் சோ த மெட்டீரியல் காஸ் ஆல்சோ அநேக கோடி பிரம்மாண்ட அஸ்ய ஜகத நிர்மாணே சகாயாந்தர நிரபேட்சதாம் ஏக இது விசேஷணேன நியாயத்தை இந்த அநேக கோடி பிரம்மாண்ட ரூபஸ் அஸ்ய ஜகதா இந்த உலகமானது உங்களுக்கு பல கோடி ஜீவராசிகளுடன் கூடின பதார்த்தங்களுடன் கூடின ஒரு பிரம்மாண்டம்னு சொல்றோம் இந்த யூனிவர்ஸ் சொல்றோம் இதை நிர்மாணம் செய்வதற்கு இன்னொரு ஒரு சகாயம் அவருக்கு தேவையில்லை சஹாயாந்தர நிரபேட்சதா அந்நகா சஹாய சகாயாந்தரம் அதனுடைய அபேக்ஷா இல்லை நிரபேட்சா அதை காண்பிப்பதற்காக ஏகாங்கிற ஒரு விசேஷணத்தை இங்க போட்டிருக்காரு சர்வசக்தி மத்வம் பகவதா விபு இத்தியனைய பிரதர்சியை எல்லா விதமான சக்தியும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த விபுங்கிற பதத்தை போட்டிருக்காரு உம் நித்திய திருப்தசிய அவாப்த சகல காமசிய பகவதா ஜெகத் சிருஷ்டி லீலார்த்தம் இது கிரீடா தூலகையா இது சப்தேன நியாயத்தை ஞாபியத்தை என்ன ஆஹ் ஒரு ஏதோ ஒரு ஆசை இருக்கு அவருக்கு டிசையர் இருக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறது இல்லை சும்மா விளையாட்டுக்கு ஒன்னும் பெரிய ஒரு அதுல வந்து ஒரு பர்பஸ் கிடையாது லீலார்த்தம் ஏன்னா அவர் வந்து நித்திய திருப்தா எப்பொழுதுமே என்னென்ன அடையணுமோ அந்த டிசைர்ஸ் அத்தனத்தையும் அவர் அடைஞ்சாச்சு அவருக்கு இன்னொன்னுத்துக்காக போய் அலையணுங்கிறது அவசியம் இல்லை அவருக்கு அதனால அப்படிப்பட்ட பகவானுக்கு ஜெகத் சிருஷ்டி இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிங்கிறது லீலார்த்தம் ஒரு விளையாட்டிற்காக அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிரீடா தூலிக்கையா அப்படிங்கிற ஒரு பதத்தை அங்க போட்டிருக்காரு கிரீடாங்கிறது ஒரு பிரஷ் அதை வச்சு அவர் சிருஷ்டி பண்றாரு ந கேவலம் பகவான் ஸ்வலீலையா ஜீவராசின் கர்ப்ப வாசாதி துக்க பங்கே நிமஜ்ஜயதி கிந்து மோக்ஷ உபாயம் அப்படி பிரதர்சயிதி இது தயாரூஷி தயா போத்தியது அவர் விளையாட்டுக்காக எங்களை புடிச்சு இப்படி நரக்கத்துல தள்ளிப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு உலகத்துல துக்கத்தை அனுபவிக்கணும்னு அவர் போய் நம்மளை தள்ளிவிட்டாரு அப்படின்னா அப்படி இல்ல மோக்ஷ உபாயத்தையும் காண்பிச்சு கொடுத்துருக்காரு அதனாலதான் தயாங்கிற ஒரு ஒரு பெயிண்ட் அதுல இருக்கு அவருக்கு வந்து ஒன்னும் பிடிச்சு எல்லாரையும் தள்ளி நீங்க எல்லாம் கஷ்டப்படுங்கிறது அவருடைய பாயிண்ட் கிடையாது ஆனா அவரன்றி யாருமே இல்லையே அதுதானே ஹீஸ் இஸ் யூசிங் ஹிஸ் ஓன் அம்சம் தன்னுடைய அம்சங்களையே இந்த உலகத்துல படைச்சு அந்த ஒவ்வொரு அம்சத்தையும் ஸ்வலீலையா ஜீவராசின்னு அந்த ஜீவராசிகளை நரக்க துக்க பங்கே துக்கம் எனும் ஒரு பங்கம் ஒரு சேற்றில் நிமஜ்ஜயதி நரக்கம் அல்லது கர்ப்பவாசம் கர்ப்பத்துல இருக்கிறது இந்த மாதிரி துக்கங்களெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அவர் நுழைக்கிறார் நல் சுட்டூ இதுல இருந்து நமக்கு விடுவகாரமே இல்லையா உபாயம் அப்படி பிரதர்சதி மோட்சத்துக்கு உண்டான ஒரு ஐடியாவையும் அவர் காமிக்கிறார் வழிய காமிக்கிறார் அதனாலதான் தயாங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு பகவானுடைய பிரதிபாத்தியோ அயமேவ இது போதைதும் ஸ்ரீமான் இது விசேஷ பதம் ஆனா புருஷ சூக்தத்தினால அறியப்படுகின்றவர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த ஸ்ரீமானன்னு இங்க அதாவது புருஷ சுத்தில வந்து எல்லா விதமான ஒரு ஸ்ரீ செல்வங்களும் அவரிடத்துல இருந்துதான் தான் வந்திருக்கு ஒவ்வொன்னா அதுல சிருஷ்டிகிரமம் எடுத்து பார்த்தேன்னா அந்த புருஷ சுக்தத்துல உங்களுக்கு எல்லாம் சஹசிர சீரஷா பாத்து சபூமி விஷ்வத்தோபிருத்தா அத்தியதிஷ்டுலம் அந்த இடத்துல வந்து பிராமணம் ஆசிய முகமாசித்து ஒவ்வொருத்தரும் இந்த ஜீவராசிகள்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வெளில வந்த சோ எல்லா விதமான செல்வங்களும் அவர்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறேன் அது மாத்திரமில்ல இந்த உலகத்தை தாண்டி அவருடைய திரிபாதி ஊர்துவம் உதய புருஷான்னு ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் கன்ஃபைன்ட் பை திஸ் பிரம்மாண்டம் இட் இஸ் பியாண்ட் திஸ் யூனிவர்ஸ் ஆல்சோ அதனால எவ்வளவு ஒரு ஸ்ரீ செல்வம்ங்கிறது அவர்கிட்ட இருக்கணும் அது நமக்கு ஸ்ரீமானுங்கிற இந்த விசேஷ பதத்தில இருந்து தெரியறது சோ நம்ம முன்னாடியே இந்த பரிகர அலங்காரம் பார்த்திருக்கோம் விசேஷனானாம் சாபிப்பிராயத்வாது பரிகராலங்காரா எங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரீசனிங் கொடுத்துருக்கோ அது வந்து பரிகர அலங்காரம்னு பார்த்தோம் அதே உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையினால அந்த ஆப்ஜெக்ட் குறிக்கிறோமோ விசேஷ பதம் தட் விச் அந்த பதமும் உங்களுக்கு சாபிப்பிராயமா போட்டிருந்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு பேரு கொடுக்கறோம் பேரு குடுக்கறச்சு எனக்கு எப்போ எக்ஸாம்பிள் வந்து என் பேரைதான் நான் சொல்லுவேன் விசாலாட்சிங்கிற பேர் இருந்ததுன்னா பெரிய கண்ணா இருக்கிறவளுக்கு விஷாலாட்சின்னு வச்சா ஒரு இது சின்ன கண்ணா இருக்கிறவளுக்கு வச்சோம்னா அந்த பேரு வந்து சாபிப்பிராயம் இல்லை இப்ப ஸ்லோகத்துல வந்து இப்ப இந்த பதத்தை யூஸ் பண்றோம்னா இட் இஸ் வித் பர்பஸ் அந்த அந்த பேர் வச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் பேரே உங்களுக்கு வந்து பர்பஸோட இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஓகே இவர் வந்து அபய அபயதீட்சிதர் இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்கார் குவலையானந்தம் எழுதிருக்கார் அது வந்து உங்களுக்கு ஃபோர்த் எக்ஸாம்ல இருக்கு சமர்த்தால இருக்கு அந்த எக்ஸாம் அந்த குவலையானந்தத்துல முழுக்க அலங்காரங்களுடைய ஒரு விவரண தான் இல்ல எக் லக்ஷணம் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து வருவார் இ மைட் அப் யூஸ் திஸ் எஸ் அ எனக்கு தோன்றது ஸ்பிரிங் போர்ட் மாதிரி அவர் யூஸ் பண்ணிருக்கணும் அத அது அப்புறமா அவர் வந்து டிஃபைன் பண்றதுக்காக அந்த டெக்ஸ்ட் பண்றதுக்காக அவர் இத யூஸ் பண்ணிருக்கணும் இந்த முழுக்க இதுக்கு வியாணம் எழுதி அவருக்கு பழகிருக்கும் பழகி இருக்கும் எங்கெங்க எல்லாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு உம் கிரீடா ஏவ தூலிகா தயா ஏவ ரஞ்சன திரவியம் இத்தி அபேத ஆரோகாத்து ரூபகாலங்காரஹா சூப்பர் இம்போசிஷன் இது நான் டிஃபரன்ஸ் கிரீடா விளையாட்டு தான் உங்களுக்கு பிரஷ் அப்படிங்கறது அது ரூப காலங்காரம் விளையா இது விளையாட்டு தூலிக்கையை போல் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு போல் அப்படின்னு ஈவான சொல்லியிருந்தோம்னா அங்க உபமா அலங்காரம் வந்துடும் தயா ஏவ ரூஷிதம் கிருபா ரூஷி தயான்னு சொல்லும் பொழுது ரூஷிதம்ங்கிறது ரஞ்சன திரவியம் தட் இஸ் பெயிண்ட் கிருபாங்கிறது தான் உங்களுக்கு பெயிண்ட்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ரூப காலங்காரம் அனேன சித்திர சப்தே இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து சித்திரம்னு ஒரு வேர்டு இருக்கு ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வந்து விசித்திரமான விஷயங்கள்னு சொல்றோம் டிஃப்ரெண்ட் வேரிகேட்டட்ங்கிற அர்த்தத்துல வெரைட்டிங்கிற அர்த்தத்துல சித்திரம்னு சொல்லலாம் அல்லது சித்திரம்னா பெயிண்டிங்னு சொல்லலாம் அங்க ஸ்லேஷையோட யூ ஆர் சூப்பர் இம்போசிங் ஜகத்துங்கிற ஒரு பெயிண்டிங் அப்படின்னு சொல்றோம் ஜெகத்யேவ சித்திரம்ங்கிற அர்த்தத்திலையும் நம்ம சொல்றோம் சித்திரம்ங்கிற வேர்டு வந்து ஸ்லேஷ உலகம் எனும் ஒரு சித்திரம் அப்படிங்கிற இடத்துல ரூபகம் இப்ப மேல பாத்தா விஸ்வம் இதம் சித்திரம் இருக்கு சித்திரம் சர்வஸ் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் விஸ்வம் அட் தி சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ சர்விங் ஆஸ் என் உபமான சோ இந்த இடத்துல ரூபக அலங்காரம் அங்க வந்து தெர் இஸ் சூப்பர் இம்போசிஷன் சோ விஸ்வம் அண்ட் சித்திரம் சோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து சித்திரம் விஸ்வமேவ சித்திரம் அப்படின்னு ரூபக அலங்காரமும் வருது இவங்கிற வேர்டே இல்லையாங்க சரியா அனேன சப்தே ஸ்லிஷ்டயோகோ அதாவது ரெண்டு அர்த்தம் ரெண்டு மீனிங்கோட இருக்கக்கூடிய ஜகத்து சித்திரையோகோ ஜெகத் உலகம் சித்திரம் படம் இது ரெண்டுமே அபேத ஆரோகாத்து ஸ்லிஷ்ட ரூபகம் ஸ்லேஷையுடன் கூடின ஒரு ரூபக அலங்காரம் இருக்கு ஏதேஷாம் சர்வேஷாம் பாவேன அன்பையாது சங்கரஹாங்கிறார் அது இது இந்த அங்காங்கி பாவம்ங்கிறது பரிகர அலங்காரம்ங்கிறது உங்களுக்கு வந்து அங்கி ரூபகம்ங்கிறது அங்கம் இல்ல அலங்காரம் தான் அங்கி அதுதான் மெயின் பிரதான அலங்காரம் பரிகரம் உங்களுக்கு வந்து அங்கமா எடுத்துருலாம் சரி ஓகே இப்போ அஹ் கிரீடா தூலிகையா சுஸ்மின்னு கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனத் அடுத்ததுக்கு இதுல வியாக்கரண விசேஷாக வந்து ஸ்ரீமானுங்கிறது அஹ் மது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அதாவது மதுப்புங்கிறது பிரத்யகம் எப்படின்னா தேர் ஆர் மெனி மீனிங்ஸ் வித் விச் மதுப்பு வரலாம் இங்க ஸ்ரீயோட எப்ப பார்த்தாலும் அவர் இருக்காரு இன்னைக்கு ஸ்ரீ வரா நாளைக்கு க இல்லைங்கிறது இல்ல இப்ப புஸ்தகவதி அப்படின்னா இன்னைக்கு நான் எப்ப புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேனோ அப்பதான் எப்பப்பெல்லாம் கையில இருக்கோ அப்பதான் எப்ப பார்த்தாலும் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அவதான் சரஸ்வதி உண்டிட அங்க கயில நित्यயோகம்ங்கறது சோ மது ஒரு ஒரு பிரத்தியம் நம்ம வந்து ஒரு வேர்டுக்கு ஆட் பண்ணும்போது ஒரு ஒரு அர்த்தத்துல ஆட் பண்ணுவோம் ஓகே சரி அடுத்த பத்தாவது ஸ்லோகத்துக்கு போலாம் இன்னைக்கு வேற யாராவது படிக்கிறீங்களா who is not இது வரைக்கும் ஹலோ பிரசாத இவ மூர்த்திமா ி சோ தசிய மனசா சந்திரமா தனசோஜா சொன்னோம் இப்ப சந்திரனுடைய ஒரு பிறப்பு இந்த ஸ்லோகத்துல இருக்கு மனசா தனசே சோ தசிய அந்த முந்தின ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமதா விபோஹோ ஏகசிய பகவதா அப்படின்னு எல்லாத்தையும் இங்க வந்து அப்ஜெக்டிவா நம்ம வேணா எடுத்துக்கலாம் அந்த தசிய அப்படிங்கிறதுக்கு அவருடைய மனதிலிருந்து இருந்து மனசகா ஜெகத் மன இங்க மனசகாங்கிறது பிப்த் கேஸ்ல இருக்கு தசியங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு அதனால தசிய அந்த புருஷோத்தமனுடைய மனசகா மனதிலிருந்து யாரு பிறந்தாருன்னா சந்திரமா ஆஹ் சந்திரன் பிறந்தான் ஜெகத் ஆஹ்லாதனஹா சந்திரமாக இந்த உலகத்தையே சந்தோஷம் படுத்தக்கூடிய ஜகத்துக்கெல்லாம் உலகத்துக்கே உலகத்தில் இருக்கும் மனுஷர்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது என்ன சந்திரனை பார்த்த உடனே நமக்கு வந்து மனசுல ஒரு பிரீத்தி ஏற்படும் அதனால்தான் மனசு சந்திரன் எதுக்கு கனெக்டட்னா ம மனசுல இருந்து பிறந்தவன்னுங்கிறதுனால அந்த சந்திரனுக்கு ஒரு குழும உண்டு இன்னொன்னு நீங்க ஜாதகம்லாம் வந்து கொஞ்சம் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா ஏதாவது மனசு கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா சந்திரனுடைய பொசிஷனை முதல்ல பாப்பா ஜாதகத்துல ஏ அது சந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்கா அது சரியில்லை அதனாலதான் மனசுல இத்தனை பிரச்சனைகள் அப்படின்னு இல்ல சந்திரன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நமக்கு வந்து மனசு வந்து எப்பவுமே ஒரு கிளாரிட்டியோட இருக்கும் அதுக்கு அதிபதி வந்து உங்களுக்கு சந்திரன் அதனால சந்திரன் வந்து மனசுல இருந்து பிறந்தாருன்னு சொல்றோம் இதனால அதுவா அதனால இதுவான்னு கேட்காதீங்க இதெல்லாம் கனெக்ட்ங்கிறதுக்கு சொல்றேன் சோ தசிய மனசகா அந்த புருஷோத்தமனுடைய மனசுல இருந்து ஜகத் ஆஹ்லாதனஹா ஜகத்துக்கெல்லாம் ஜெகத்தின்னாலே லக்ஷணையா ஜெகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்னு எடுத்துக்கணும் இஸ் ஹாப்பின்னு சொல்றச்சே நம்ம என்ன சொல்றோம் தி வேர்ல்ட் செல்ஃப்

மூர்த்திமான் இவ பரிபாலிமான் சந்திரன் பிறந்தான்னா உங்களுக்கு வந்து சந்திரன் இந்த ஆஹ் பகவானுடைய ஒரு பிரசாத ரூபமாக ஒரு உருவெடுத்து அவன் பிறந்தான் பிசிக்கல் ஃபார்ம் அதுக்கப்புறம் சந்திரனுடைய வம்சம் அப்பதானே மேல ஏற்படும் சந்திரனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புதன் புதனுக்கு அப்புறம் நகுஷன் நகுஷனுக்கு அப்புறம் யயாதி அப்படின்னு ஒவ்வொரு அரசனுடைய ஒரு பிறப்பு இருக்க போறது எப்படி சூரியனுக்கு நம்ம ஒரு வம்சம் சொல்றோமோ சூரியனுக்கு அப்புறம் ஈக்ஷ்வாக்கு இந்த மாதிரி பல அரசர்கள் பிறந்தார்கள் அப்படின்னுட்டு சூரிய வம்சத்தை சொல்றோமோ அந்த மாதிரி இங்க சந்திரனும் உங்களுக்கு ஒரு உருவெடுத்து வந்தா தர் இஸ் அர்சானிபிகேஷன் ஆப் த மூன் ஆல்சோ சோ சந்திரஹா பரிபாலகி தவ்யேஷு மூர்த்திமான் பிரசாதகா இவ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வந்து அப்படிங்கறதுக்காக பகவானுடைய மனசுல இருந்து அவருடைய ஒரு அனுகிரகம் அப்படியே ஒரு உருவெடுத்து வந்த மாதிரி இந்த சந்திரன் பிறந்தார் அப்படியா பகவானுடைய பிரசாதம் எல்லாருக்கும் இருக்கணும் அது எப்படி வர்றது அப்படின்னா இந்த சந்திரன் தான் இஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தட் அனுகிரகம் நமக்கு சோ சந்திரன் பரிபாலு வேண்டிய சேவகர்கள் அது யாருன்னா எல்லா ஜீவராசிகளும் அவர்களுக்கு நடுவுல ஒரு மூர்த்திமான் பிரசாதகா இவ உருவெடுத்து வந்த ஒரு பிரசாதம் பிரசாதம்னா இந்த இடத்துல என்ன பகவன் மனசகா கிருதஜதாதி குண சமூக இவ அப்படிங்கிற பிரசாதம்னாலே நம்ம பிரசாதம் அனுகிரகம் இப்படின்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணா கூட அதுக்கு டெபினிஷன் என்னன்னா கீழே இங்க வந்து சாரதா தனையஹான்னுட்டு ஒருத்தர் பாவ பிரகாசத்துல கொடுத்திருக்காரு அந்த அந்த பிரசாதங்கிற ஒரு குணத்தினுடைய டெஃபினிஷன் என்ன கிருதஜதா உபகர்த்திருவம் பூயோ தோஷான் அனபிக்ஞதா ஆஹ் பூயோ தோஷான் அனபிக்யதா இப்படி இருக்கணும் ஏராளமான தோஷங்கள் இருந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அவ செஞ்ச நல்லதுக்கு நம்ம வந்து ஒரு அஹ் கிருதஜதாவை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அதுதான் பிரசாதா அதுதான் வந்து பிரசாதம்னு சொல்றோம் நமக்கு பிரசாதன அனுகிரகம் அத இங்க எப்படி சொல்றாருன்னா பகவான் பகவான் மனசகா பகவானுடைய மனசுல கிருதஜதாதி குணசமூகா இருக்கு இப்ப நம்மளே வந்து குணங்கள் எங்க இருக்குன்னு கேட்டா மனசுல இருக்கக்கூடிய குணங்கள் தானே சொல்றோம்

டைரக்டா வந்து ஒரு பகவானுடைய பிரசாதம் அப்படிங்கறது ஒரு உருவெடுத்து வர முடியாது உருவெடுத்து வந்தார் போல் குணமா தான் இருக்கும் அது எப்படி நம்ம வந்து நேர ஒரு மூர்த்தி எடுத்த மாதிரி இருக்கும் இருக்காது அதனால அந்த இடத்துல உத்ரேக்ஷான்னு சொல்றோம் ஜக்னே உதபூத் உண்டாயிற்று சோ சந்திரன் உண்டானா பகவதா ரீயு பிரதர்சியமான பிரசாதம் ஆஸ்தாத் மாணசாத்துல சந்திர்ப்பா இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சோ ஜக ஆஹ்ல ஜகத்துக்கெல்லாம் சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சந்திரன் அவருடைய மனசிலிருந்து பிறந்தார் எப்படி பிறந்தார்னா பகவதா பகவானால் ரஷ்ணீயேஷும் பகவானால ரஷ்க்கப்பட வேண்டிய ஜனங்களிடத்தில் பிரதர்சியமான பிரசாதஹா அவர் காண்பிக்க போறார் ஒரு பிரசாத குணம் அனுகிரக குணம் அந்த குணம் அப்படியே ஒரு சரீரத்தை எடுத்துண்டு சரீரம் ஆஸ்தாய சமாகதா இவ வந்தார் போல் பகவானுடைய மனசுல இருந்து இந்த சந்திரன் உப்ப சமுத்தன்னகா உற்பத்தி ஆனார் ஓகே அதுதான் இந்த உத்ரேஷா அலங்காரம் சொன்னேன் உத்ரேக்ஷாங்கிறது இட் இஸ் அன்சி அஹ் ஒரு சம்பாவனா நம்ம வந்து அப்படி நடக்க முடியாது ரெண்டு ஆப்ஜெக்டை டைரக்டா நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது வேற இது வந்து உருவெடுத்து போல் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் அ டோட்டல் இமேஜினேஷன் உங்களுக்கு அந்த இடத்துல அதுதான் உத்ரேக்ஷாக்கும் அலங்காரத்துக்கும் உண்டான வித்தியாசம் சந்திரம சகா ஜெகத் ஆஹ்லாதனத்வாதி நிமித்தேன ஜகத் ஆஹ்லாதனத்வாதி குண நிமித்தேனிருக்கணும் அந்த குணத்தை நிமித்தமாக வச்சுண்டு வந்திருக்கு பகவானுடைய பிரசாதத்துக்கும் சந்திர சந்திரனுக்கும் நமக்கு வந்து தேர் இஸ் சொல்றது எந்த ஒரு ஒரு காரணத்தை வச்சுன்னா உலகத்தை சந்தோஷப்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நமக்கு வந்து ரெண்டுத்துக்கும் காமனாலிட்டி அத வந்து நம்ம நிமித்தமா அந்த குணத்தை நிமித்தமாக வச்சுண்டு வர்றதுனால இது வந்து உத்ரேட்சால்காரம்னு சொல்றோம் ஜெகதாஹ்லாதனோ ஜக்யே மனசந்திரமாக பரிபாலகித்தேஷோ பிரசாதை மூர்த்திமான் சந்தேகம் இருக்கா

என்ன சொல்றா எது அபத்திய சோ எதுங்கிறது முதல்ல சந்திரன் சந்திரனுடைய பிள்ளை புதன் புதனுடைய பிள்ளை புதனுக்கு பிறந்தவன் புரூரவஸ் இந்த புரூரவஸ் யாருன்னா நமக்கு ஊர்வசி அஹ் கல்யாணம் பண்ணிண்ட புரூரவஸ் இது சோ அந்த புரூரவசுக்கு ஒரு புண்ணியமான கீர்த்தி இருக்கு அவன ஹி இஸ் வெரி ஃபேமஸ் எல்லாருக்கும் அது இல்ல ஊர்வசிய கல்யாணம் பண்ணிண்டு அவன் அந்த மூணு அக்னி அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்கு அந்த மூணு அக்னிய அவன் பிரிச்சு அவன் வந்து அஹ் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு எது எடுத்துக்காட்டா இருந்தவன் புரூரவஸ் சோ இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய அரசர்களும் ஒவ்வொன்றுக்கு மேல இன்னொருத்தர் வந்து வசத்தியாக இருந்தா பல நல்ல விஷயங்களை பண்ணா அந்த வம்சத்துல பிறந்தவர் கிருஷ்ணர்னு பின்னாடி போகிறார் அதுக்காக தான் இந்த சந்திர வம்சத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் முதல்ல இருக்கு சோ எது அபத்திய சம்பூதா சமுதூதா எதத்திய அப்படின்னா எஸ்ய சந்திரமசஹா அபத்தியாது புதாது சமுதூதா உத்பன்னா சோ எது அபத்தியங்கிறச்சேயே எஸ் அபத்தியம் எது அபத்தியம் எது அபத்திய அபத்தியாது சமுத் இது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு விக்கிர வாக்கியமா எழுதிடலாம் எது அபத்திய சம்ப சமுதூதாங்கிறதுக்கு எந்த சந்திரனுடைய பிள்ளையான புதனிடமிருந்து பிறந்தவனான புண்ணிய கீர்த்தி புண்ணிய கீர்த்திஹினா புண்ணியா புண்ணியகாரி கீர்த்தி புண்ணியம் கீர்த்தி யக்ஞா ஓகே கீர்த்தினா யஜ்யம்னு இன்னொரு அர்த்தம் ஒரே ஒரு நிமிஷம் என் அசத்திய சமுதூதா புண்ணிய கீர்த்தி யஜ்ஞா இங்க வரக்கூடாது ஆமா யஜ்ஞா வேண்டாம் அந்த இடத்துல யஜ்ஞா எடுத்துருவோம் கீர்த்திஹினா யசகான்னு இருக்கணும்

இந்த ஆகித வன்னிங்கறிச்சு ஆகித அக்னி ஆகித அக்னிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த அக்னிஹோத்திரம் செய்வதற்காக மூட்டப்பட்ட அந்த அக்னி இருக்கு அந்த அக்னி தான் ஆகித அக்னின்னு சொல்றோம் அது வந்து உங்களுக்கு மூன்று வகைப்பட்டது அந்த அக்னிங்கிறது அதாவது த தாட்சிணம் ஆகவனீயம் காரகபத்தியம்னு மூணா அதை பிரிக்கிறான் சோ ஒன்னா இருக்கிற வன்னிய அந்த அக்னிய வந்து மூணா பிரிச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு அஹ் இந்த அக்னிய நம்ம வந்து அக்னிஹோத்திரம் பண்ணா நமக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படிங்கறத டைரக்டா இவன் பரலோகம் போய் அதை வந்து ப்ரூவ் பண்ணினா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் இட் இஸ் ஆகித வன்னி சதாம் விஹார ஸ்தேயதாம் அந்த அக்னிகளுக்கு அக்னிகள் அக் ஆஹ் எப்படி சொல்றது ஆகித வன்னி நாம் சதாமுங்கரிச்சு அக்னியை உபாசனை செய்த நல்லோர்களுக்கு விஹார பரலோகத்தில் விஹாரம் செய்வதில் ஸ்தேயதாம் அந்த விவாதம் என்னங்கிறத நிர்ணயத்தா அதை நிர்ணயம் செய்பவனாக ஆனா எய் அந்த ஒரு பதவிக்கு போனான் இந்த வேர்ட்ஸ் மைட் பி டிஃபிகல்ட் பட் அர்த்தம் என்னங்கிறத படிச்சுட்டோ அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸுக்கு போலாம் சோ பாவார்த்தத்தை முதல்ல படிச்சு விடுறேன் சந்திரமசகா பௌத்ரஹா புதன் சந்திரமசகா பௌத்திரஹாங்கிறது புரூரவஸ் புதஸ்ய சுதகா புதனுடைய பிள்ளையான புண்ணியகர சாரித்திரகா புரூரவாக புண்ணியமான ஒரு சரித்திரத்தை கொண்டவன் புரூரவஸ் இவன் என்ன பண்ணான்னா வேதோத்த பிரகாரேன யக்ஞாதிக்கம் கிருத்வா வேதத்தில் கூறியிருக்கிறபடி அவன் யாகங்கள் எல்லாத்தையும் செய்தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லோகத்துல கிடையாது ஆஹ் கந்தர்வாதி லோகானு பிராப்பிய சோ யாகத்தை செய்து அதுக்கப்புறம் அவன் வந்து பரலோகத்தை அடைஞ்சான் கந்தர்வ லோகத்தை அடைந்தான் ஏன்னா சொர்க்காம எஜயத்தனு சொல்லி யாகம் செய்தான் உங்களுக்கு சொர்க்கம் அடையலாம் கந்தர்வ லோகம் அந்த லோகம் இந்த லோகம் பல லோகங்கள் இருக்கு அங்க ஊர்வசிய பாக்குறான் ஊர்வசியாம் அனுரக்தஹா ஊர்வசியின் இடத்துல அவனுக்கு ஆசை கொண்டு தயாசக அபியுக்தகா பூத்வா அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை அவளை விட்டு பிரியாமல் இருந்து கொண்டு அபியுக்தகா பிரியாமல் பிரியாமல்ர்மனாம் பல பிரதத்துவம் அஸ்திவா நவா சந்தேக நிர்ணாதா இபூவ எல்லாருக்கும் சந்தேகம் வரும் இந்த யாகங்கள் பண்ணா நமக்கு வந்து பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் யக்ஞாதி கர்மனாம் பல பிரதத்வம் பலத்தை கொடுக்கும் தன்மையானது அஸ்திவா நவா இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்தவனாக ஆனா ஏன்னா இவன் வந்து யாகங்களை செய்து கந்தர்வலோகம் போய் அங்க ஊர்வசிய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளோடைய இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தீர்மானமா யஜ்யத்தினால ஒரு பலன் அடைய முடியும் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்தான் புருவஸ் அவசியம் அஸ்தியேவ இது ஸ்வயம் அபோதயத் இத்தர்த்தகா டெஃபினட்டா இருக்குங்கிறத புரிஞ்சு காமிச்சு கொடுத்தான் இது ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம் அந்த அர்த்தத்தை எப்படி நீங்க இங்க ஃபிட் பண்ணுவேன்னா ஆகித சதாம் விஹார ஸ்தேயதாம் ஸ்தேயம்னா நிலை பெற்று இருக்கும் தன்மைன்னு அர்த்தம் சோ வன்னி அக்னியை ஆகித ஆகுதி செய்வது அதாவது ஆகிதம்னா யஜம் செய்வதுன்னு அர்த்தம் யார் யார் எந்த சத்துக்கள் நல்லோர்கள் எல்லாம் யாகங்களை செய்கிறார்களோ அக்னியை உபாசனை செய்கிறார்களோ அந்த நல்லவர்களுக்கு நடுவுல அவர்களுக்கு ஒரு விளையாடுவதற்கு தட் இஸ் இந்த அக்னிய வந்து உபாசனை பண்ணா எங்க போய் நீங்க இருக்கலாங்கிற விஷயத்துல விஹாரே விளையாடுவதில் இருப்பதில் அதாவது ஸ்திரமாக இருக்கும் அடைந்தான் அவ்வளவுதான் இருக்கு அந்த ஸ்லோகத்துல ஆஹ் அபிதட்சிதர் வியாக்கியான வச்சுட்டுதான் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் புரியும் நமக்கு ஆகித வன்னா என்ன யாகங்கள் செய்தால் எங்க போய் நம்ம விளையாடலாம் விஹார அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு அந்த டவுட்டை தீர்த்து வச்சவனாக இவன் இருந்தான் நிர்ணயத்தா அந்த நிர்ணேதாவாக ஆனா அல்லது தெர் இஸ் another, இது டு இட் என்னன்னா பூர்வம் ஏகாக்காரம் அக்னி ஒரே ஒரு ஆகாரமாக அக்னி இருந்தது அத வந்து ஆகவனியாதி ரூபேண திருதாவிபஜ்ய ஆகவனியம் தாட்சிணம் கர்ஹபத்தியம் அப்படின்னு அதை மூணு அக்னியா பிரிச்சு ஏன்னா அந்த அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இது எடுத்து அவ மூணு அக்னியா அதை பிரிச்சு அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுவா அது ஒரு அஹ் அந்த கல்ப இந்த சூத்திரத்துல இருக்கு கிரகிய சூத்திரங்கள்ல அது இருக்கு அதை பிரிச்சு கொடுத்தது புருரவஸ் அப்படின்னு சோ அக்னி திருத்துவ கல்பனே பிரமாண பூதகா ஆசைத்து இந்த அதே அந்த ஸ்தேயதாம்ங்கிறதுக்கு பிரமாணமாக அவன் இருந்தான் அப்படின்னு சொல்றான்

ஐதர் காலாந்தர பாவினி இன்னைக்கு யாகம் பண்றேன் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல யாகம் பண்ணிட்டே இருக்கும் ஜெத்தும் போயிடுறோம் என்ன ஆகிறது அந்த யாகம் பண்ணதுக்கெல்லாம் உண்டான பலன் அப்படின்னா அது போய் அபூர்வமா உட்கார்ந்துக்குமா அது நமக்கு பலனை பின்னாடி கொடுக்க போறது அப்படிங்கிற பரலோக்கத்துக்கு போய் நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு பரலோக விகாரே ப பரலோகத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறத அந்த விஷயத்தில் அல்லது ரூபேண விஹார அப்படின்னாலும் பிரிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் அதை பிரிப்பதில் அந்த மூணுத்தை பிரிச்சு செய்வதில் அதை நிலை பெற்று அத நிலைத்து வைப்பதில் ஸ்தேயதாம் விவாத நிர்ணயத்திருத்துவம் நிர்ணயத்தான் டிசைட் பண்றவரு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா டிசைட் பண்ணி அதை சொல்றவராக இந்த புரூரவஸ் அடைந்தா நினைக்கிறேன் சரி ஊர்வசி புரூரவ கதா அப்படி அத்த அனுசந்தேயா சோ ஊர்வசி புரூரவஸ் இவாளோட கதைய நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது அதை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடுறது அந்த ஆகித வன்னின்னு சொன்னதுனாலேயே புண்ணிய கீர்த்த புண்ணியசத்தகா புண்ண அர்த்தகா புண்ணியகரங்கிறதுக்கு அதாவது புண்ணியங்கிற சப்தத்துக்கே புண்ய கீர்த்திகினா புண்ணியமான ஒரு கீர்த்தின புகழுங்கிறத விட புண்ணியத்தை தரக்கூடியதான புகழ் அவருக்கு இருக்கு இப்ப பகவானுக்கு வந்து புண்ணிய கீர்த்தின்னு போ புண்ணிய ஸ்லோகா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவருடைய ஒரு கதையை நம்ம கேட்டதுனால நமக்கு புண்ணியத்தை செய்யக்கூடிய ஒரு புகழை கொண்டவர்னு அர்த்தம் அதுதான் அந்த புண்ணியங்கிற இருந்து நம்ம எடுத்துக்கணும் சரியா மேல டெக்னிக்கல் டீடைல்ஸ் இருக்கு அதனால அது வேண்டாம் இங்க வந்து ரூபக அலங்காரம் போட்டிருக்காரு அந்த ரூபக அலங்காரமும் வேண்டாம் நெக்ஸ்டுக்கு போயிடலாம் நம்ம எதபத்திய சமுத் பூதா புண்ணிய கீர்த்தி புரூரவாக சதாம் ஆகிதவன் ஹீனாம் விஹார ஸ்தேயதாம் ஓகே நெக்ஸ்ட்

அந்த சந்திரனுடைய வம்சமானது இப்ப என்னாச்சுன்னா உபரி உபரி மேலும் மேலும் பர்வபிகி எப்படி ஒரு சந்திரனுடைய கலை மேல மேல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பர்வாவா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ சமவர்தத அதே போல இந்த சந்திரனுடைய வம்சமும் ஒவ்வொரு அடிஷன் ஆஃப் அரசர்கள் ஏ மேல வர வர அது வந்து வளர்ந்துட்டே போச்சு சோ ஏன்னா ஒரு அரசனுக்கு அப்புறம் அடுத்த அரசன் வரும்பொழுது அது அப்படியே வந்து அதனுடைய பொலிவு இல்லாத போகல எப்படி சந்திரனுடைய கலை முதல் கலை இருக்கு சந்திரன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கலை வரும் பொழுது இட் இஸ் ஈவன் பிரைட்டர் திருத்தீயா வரும் பொழுது இன்னொரு ஒரு கலை சேர்றது அதுக்கு இன்னொரு ஒரு பார்ட் சேர்றது அந்த மாதிரி பூர்ணச்சந்திரன் வரும் பொழுது இன் அதர் வேர்ட்ஸ் கிருஷ்ணன் பிறக்கிறதுங்கிறது உங்களுக்கு பூர்ணச்சந்திரன் மாதிரி அப்படிங்கறத சொல்றது இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு அதனால ஒவ்வொரு கலைகள் ஒவ்வொரு பர்வா பர்வானாலும் ஒவ்வொரு தினம்னாலும் பிரதமா திவித்தா திருத்தியான்னு நட்டு பௌர்ணமி வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் அது மேலும் மேலும் உபரி உபரி அந்த வம்சமானது சமவர்த வளர்ந்தது எப்படி வளர்ந்தது அப்படின்னா யசோ யஸ்ய தச திசகா விபூஷிதாக பத்து திக்குகளும் அந்த எஸ்ய யசோமுக்தா பலைகி பத்து திக்குகளும் விபூஷிதாக அந்த அவருடைய வம்சமானது உங்களுக்கு வளர்ந்தது இந்த சந்திர சந்திரவம்சம் என்னாச்சுன்னா இந்த வம்சத்தினுடைய புகழ் யஷகா அதுதான் முத்து போல இருக்கக்கூடிய இந்த யசஸ் எல்லா இடத்துலையும் ஒரு பத்து திக்குகளையும் விபூஷிதாக அலங்கரித்தது மூங்கில்ல வந்து என்ன ஆகும்னா அது வளரும் பொழுது ஒவ்வொரு கணுவா வளரும் அந்த கணுவுக்கும் உங்களுக்கு வந்து பருவான பேரு இந்த நோட்ஸ் இருக்கும் அந்த மூங்கெல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவிஷன்ஸ் இருக்கும் மூங்கில்ல பேம்பூல அந்த நோட்ஸ் டிவிஷன்ஸுக்கு வந்து பரவான்னு பேரு ஒவ்வொரு நோடு ஒவ்வொரு கணுவா அது எப்படி வளர்றதோ அது இல்ல காவியத்துல என்ன ஒரு முக்கியம்னா காவியத்துல வந்து இந்த யானையினுடைய மத்தகத்துல வந்து முத்து இருக்கு அப்படின்னு உண்டு அதே போல இந்த மூங்கிலினுடைய கணுக்கள்ல உங்களுக்கு வந்து முத்து இருக்குன்னு பேரு முக்தாபலைகி தசதிஷகா விபூஷிதாக அது ஒவ்வொரு கணுவும் வந்து வரும் பொழுது அதுல இருந்து வெடிச்சு சில சமயம் அந்த முத்து வந்து செதறும் அது வந்து எல்லா திக்குகள்லயும் பரவறதான் அது போல இந்த வம்சத்துல ஒவ்வொரு அச அரசர்களும் ஆட் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்தந்த அரசர்களுக்கு யசஸ் ஒரு புகழ்ங்கிற ஒரு முத்து இருந்தது அந்த முத்துனால பத்து திக்குகளையும் அலங்கரித்தனர் அந்த அரசர்கள் வேர்ட் பை வேர்ட் பார்த்துட்டே வந்துடலாம் சந்திரவம்சிய எந்த சந்திரவம்சத்தினுடைய யசோமுக்தாபலைகி யசாம்சி கீர்த்தையா ஏவ முக்தாபலானி அவைகள் தான் முத்துக்கள் கீர்த்தி புக யூஸ்வலி கவி சமயத்துல உங்களுக்கு புகழுங்கிறது வெள்ளை அபகீர்த்தி கெட்ட புகழுங்கிறது தான் உங்களுக்கு வந்து அஹ் க கருப்புன்னு சொல்லுவோம் அத வெள்ளைன்னு சொல்லுவோம் இந்த கலர் டிஸ்டிங்ஷன் எல்லாம் கொண்டு வராதீங்க அதனால இது வந்து கவி சமயத்துல உங்களுக்கு வந்து யசஸ்ங்கிறது வெண்மை அதனால அத வந்து நொர இல்லைன்னா ஷங்கு ஆஹ் இது சந்திரனுடைய ஒளி இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் யசஸ்ங்கிறத கீர்த்திய சோ யசோ முக்தா பலேஹி ஒரு கீர்த்தி அதுதான் வந்து உங்களுக்கு முத்து முத்து போன்ற அந்த கீர்த்திகள் அது தசதிஷகா அதனால் தசதிஷஹா பிராச்சியாதி அஷ்டம் எப்படி பத்து திக்குன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் மேல கீழ ஊர்துவம் திக்கு அதுக்கப்புறம் ஊர்துவம் அதஸ்ச்சேதி தசதிஷா மேல கீழன்னு பத்து திக்குகள் இவைகள் எல்லாமே விபூஷிதாக அலங்காரம் செய்யப்பட்டனவை தத் வம்சம் சோ எந்த வம்சத்தில் பிறந்த அரசர்கள் எந்த வம்சத்தினுடைய கீர்த்தியானது முத்து போன்ற எல்லா எட்டு பத்து திக்குகளையும் அலங்கரித்ததோ அந்த வம்சமானது அந்த சந்திர வம்சம் அல்லது வம்சதண்டகா வம்சதண்டகான்னு இங்க போட்டிருக்கிறது மூங்கில் ஓகே உபரி உபரி உத்தர உத்தரம் மேலும் மேலும் பர்வபிகி அப்படின்னா புரூரவாகா ஆயு நகுஷக இத்தியாதி பிரகாரேண உற்பண்ணாக ஏ ராஜானஹா எந்த அரசர்கள்லாம் இந்த வம்சத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆனார்களோ அந்த அந்த அரசர்கள் எனும் பருவம் கணுக்கள் சோ அரசர்கள் தான் இங்க கணுக்கள் அந்த வம்சத்திற்கு ஆஹ் பர்வபிகின்னா ராஜான அர்த்தம் கிடையாது இங்க அந்த வம்சத்துக்கு அந்த வம்சமானது மேலும் மேலும் கணுக்களினால் கணுக்களுடன் கூட சமவர்தத வளர்ந்தது அந்த கணுக்கள்ங்கிறது உங்களுக்கு சந்திர வம்சத்துக்கு என்னன்னா புரூரவசு ஆயுஷ் நகுஷன் இப்படி ஒவ்வொரு அரசனுடைய அடிஷன் அந்த வம்சத்துக்கு மேன்மையை கொடுத்தது ஓகே சோ சமவர்தத சமையகு வர்த்ததேஸ்ம இதுல உத்தரோத்தரம் உற்பத்தா உற்பன் புரூரவஸ் ஆஹ் ஆயு நகுஷாதிபிகி அஹ் ராஜபிகி இதுல வந்து புரூரவஸ் நகுஷன் முதலிய அரசர்கள் ஆயுஷுங்கிறத மறந்து போயிட்டேன் இல்ல ஆஹ் ஆயுஹுங்கிறது அஹ் இவன் புரூரவசனுடைய புள்ள ஏன்னா இதை வச்சுட்டுதான் உங்களுக்கு வந்து விக்ரமோர் விஷயம்னு ஒரு நாடகம் காளிதாசன் எழுதினார் மூணு நாடகம் அபிஞான சாகுந்தலம் மாளிகம் விக்ரமோர் வசியம் அதுல வந்து கடைசியில இந்த கேரக்டர் வருவான் யசக தசசு திக்ஷு இந்த இந்த அரசர்களால் இந்த வம்சத்தினுடைய ஒரு புகழானது பத்து திக்க திக்குலையும் வியாபிச்சு இருந்தது ஓகே அலங்காரம் யசசி முக்தாபலத்துவ ஆரோபக விபூஷண கிரியா சம்பத்தியை ததர்த்தம் ச வம்ச சப்தே ஸ்லேஷஹா சோ இப்போ வந்து யஷஸ் எஷ யஷாம்சி ஏவ முக்தாபல அணின்னு சொன்னோம் புகழ் தான் முத்து அப்படிங்கிறச்சே ரூபகாலங்காரம் அதுலயும் இந்த தத் வம்சஹாங்கிற ஒரு பதத்துக்கு ரெண்டு மீனிங் வந்துடுறது ஒண்ணு சந்திர வம்சம் லீனி அர்த்தம் இன்னொன்னு வம்சஹானா அந்த பேம்பு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இப்படி ஸ்லேஷையும் இருக்கு அதனால ஸ்லிஷ்டையோகோ புனக அபேத ஆரோபா இது இந்த ஸ்லிஷ்ட சப்த நிபந்தன இந்த ஸ்லேஷ சப்தத்தை வச்சுண்டு உங்களுக்கு இந்த ரூபகாலங்காரம் வந்திருக்கு அதனால வெறும் ஸ்லிஷ்ட ரூபகம்னு புரிஞ்சுண்டா போறோம் நீங்க ஓகே மேல நடுவுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஸ்லிஷ்ட ரூபகாலங்காரங்கிற அளவுக்கு இப்ப சதிக்கு புரிஞ்சுக்கோங்க சோ ஸ்லிஷ்டன்னு வந்தாலே ஏதோ ஒரு வேர்டுக்கு டபுள் மீனிங் இருக்கு ஓகே வேணும் காண்டையோ காண்டேபா முக்தாபலானி உற்பத்தியந்தே உற்பத்தியே இது பிரசித்திச்ச அத்த மூலம் இப்ப அந்த யசஸ்ங்கிற முத்துக்கள் வந்து திடீர்னு அவுட் ஆஃப் பிளேஸ் மாதிரி இருக்கும் காவிய சமயத்துல கவி சமயத்துல சமயம்னாலே ஒரு ட்ரெடிஷன் கவியனுடைய ஒரு ட்ரெடிஷன்ல என்னன்னா வேணு அதாவது வம்சி அந்த பேம்பூனுடைய அந்த க இதுல இருந்து ஜாயிண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு முத்து உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசித்திய தான் வருது உபரி உபரி பர்வபிகி ஜாதேஷு உத்தரோத்தர உத்கர்ஷ அப்படி துவனிதா அதுதான் சொன்னேன் ஒரு அரசனுக்கு மேல அடுத்த அரசன் வரும் பொழுது முந்தின அரசனை விட இவன் வசத்தியா இருக்கான் எப்படி சந்திரனுடைய கலைகள் ஒவ்வொன்னும் ஏற ஏற உங்களுக்கு பிரைட்னஸ் கூடுறதோ அந்த மாதிரி அதனால கிருஷ்ணன் வந்து உங்களுக்கு பூரஞ்சந்திரன் மாதிரி இருக்காருங்கிறதும் உங்களுக்கு தெரியறது இதுல இருந்து ஓகே சோ

பதே தஸ்ய நவீ விஷன் பபுவ தஸ்மின் நகுஷகா இப்ப புரூரவசுக்கு அடுத்தது ஆயுஷுங்கிறவனை பத்தி சொல்லல சில மெயின் அரசர்களை மாத்திரம் டச் பண்ணிட்டு போனா இப்ப சந்திரனுக்கு அப்புறம் புத்தனை சொல்லலியோ இல்லையோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த அரசன் தேவையோ அதை மாத்திரம் நமக்கு வந்து எடுத்துட்டு குவிக்கா கதைக்கு போக போறேன் சோ பபூவ நகுஷகா தஸ்மின்னு ஐராவத இவ அம்புத எம் இந்திர விகமே தேவாக பதே தசிய நியவிஷன் இந்திரன் கிளம்பின உடனே இந்திரன் வந்து அதாவது இந்திரனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அஹ் துவஷ்டான்னு விஸ்வகர்மா விஸ்வகர்மாவனுடைய பிள்ளைய வந்து அஹ் கொன்னுட்டாங்கிறதுனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிராமணனை கொன்னதுனால ஒரு தோஷம் வந்தது அதனால இந்திரன் வந்து அவனுடைய பதவியிலிருந்து அவன் விலகி போயி அவனுக்கு அந்த ஸ்வர்க்கத்துக்கு வந்து அரசனே இல்லாத இருந்தது ஜென்ரலி இந்திர பதவி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா கீழே வந்து நூறு அஸ்வமேத யாகம் பண்ணான்னா பூமியில அவனுக்கு உடனே இந்திர பதவி இங்க நகுஷன் வந்து அப்பதான் நூறு யாகங்களை பண்ணி முடிச்சு அவனுக்கு அந்த நகுஷன் இந்த சந்திர வம்சத்துல நகுஷன் பிறந்தான் அந்த நகுஷனை இந்திரன் போன உடனே தேவர்கள் எல்லாரும் அவனை அந்த இந்திர பதவியில உக்காத்தி வச்சான் பார்க்கடல்ல எப்படி ஐராவதம் வந்ததோ பார்க்கடல்ல கடையும் பொழுதுதான் உங்களுக்கு பலவிதமான செல்வங்கள் வெ வெள்ள வந்தது அதுல உச்சை சிரவ சிந்திரனுடைய குதிரை இந்திரனுடைய யானை ஐராவதம் அப்ரமு யா இதெல்லாம் வந்தது உங்களுக்கு அதுல இருந்தா அதுல இருந்தா அப்புறம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி வந்தா பல விஷயங்கள் சாமான்கள் தன்வந்திரி வந்து இது அமிர்தத்தை தூக்கிட்டு வெளில வந்தார் ரைட் அந்த மாதிரி அம்புதவு எப்படி சமுத்திரத்துல ஐராவதம்ங்கிற ஒரு செல்வம் ஏற்பட்டதோ அதுல பல செல்வங்கள் இருக்கு இப்ப தெரியறதோ இல்லையோ அப்போ அம்புதி அந்த க்ஷீராம்புதிங்கிறது உங்களுக்கு சந்திர வம்சம் அதுல பல செல்வங்கள் இருக்கு அதிலிருந்து ஒரு ஐராவதம் தட் இஸ் நாட் தி அல்டிமேட் ஜுவல் அல்டிமேட்டா வந்தது உங்களுக்கு வந்து அந்த அமிர்தம் அல்லது ஸ்ரீஹி லக்ஷ்மி சொல்லலாம் ஏதாவது ஒண்ணு எதை வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம சோ ஐராவதம் ஒரு செல்வம் எப்படி அந்த அம்புதி பார்க்கடல்ல இருந்து வந்ததோ அது போல இந்த நகுஷம்ங்கிறவன் தஸ்மின் அந்த சந்திர வம்சத்தில் இருந்து வந்தான் அவனை அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் இது இந்திர விகமே எம் நகுஷம் இல்ல இல்ல அடுத்த சென்டென்ஸ் இல்ல இதுதான் எப்பதம் எப்பதம் முன்னாடி வரணும் இல்லையா எம் எந்த நகுஷனை தேவாகா தேவர்கள் இந்திர விகமே இந்திரன் சென்ற பிறகு தசிய பதே தஸ்ய அந்த இந்திரனுடைய பதே ஸ்தானத்துல நவி விஷன் இது வந்து என்னன்னா ஆஹ் நீ உபசர்க்கம் ஆஹ் விஷதி நிவிஷதி நிவே நிவேசயத்தின்னு சொல்றோமோ இல்லையோ வைக்கிறோம் உள்ள புகுத்துறோம் அப்படின்னு இங்கே நிவிசத்தின்னா அவனை வைக்கிறான் அதே நிவேசயதிக்கு உங்களுக்கு வந்து லுங்கலக்காரம் வந்திருக்கு இருக்கு நவிஷன் தேவாகா நவீ விஷன் தேவர்கள் அவனை நியமித்தார்கள் அந்த பதவியில் ஹம் எம் சதக்ரதும் சதக்ரதும்ங்கிறது இந்த இடத்துல வந்து சத நூறு கிரது யாகங்கள் நூறு யாகங்கள் செய்த எந்த நகுஷனை இந்த இடத்துல சதக்ரதுனா தேவ இந்திரனுக்கும் ஒரு பேர் இருக்கு சதக்கிரத்து இந்திரனுக்கு பேரு ஆனா இங்கே இந்த சதக்கிரத்துக்கு நகுஷன் தான் சோ நூறு யாகங்கள் செய்தவனான எந்த நகுஷனை தேவர்கள் அக்னி முதலிய தேவர்கள் விகமே பிரம்மஹத்தியா தோஷாத்து நஷ்ட பிரபாவே குவாபி நிலீனே சக்கரே அவன் போய் ஒரு பெரிய தாமரப்பூனுடைய தண்டுக்குள்ள நுழைஞ்சு உக்க அவன் இருந்துட்டானான் ஒளிஞ்சண்டானா இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தினால பிரம்மஹத்யாங்கிறது பிரம்மஹத்தியாங்கிறது பிராமணனை கொன்றது கொல்வது அப்படிங்கிற ஒரு தோஷத்தினால் நஷ்டப்பிரபாவே அவனுடைய ஒரு பொலிவு இழந்தவனாக குவாபி ஏதோ ஒரு இடத்தில் நிலீனே சக்கரே அந்த இந்திரனானவன் ஒளிந்து கொண்ட பொழுது இது சதி சப்தமையில இருக்கு நிலீனே சதி தசிய பதே அந்த இந்திரனுடைய பதவியில் என்ன பதவி அது பிரசாசகசிய பதே பிரசாசகான ஆளும் பதவியில் பிரசாசித்தும் நவி விஷன்னு நிவேசயாம் ஆசுகு இப்போ இத உடனே லிட்ல காரத்துல போட்டிருக்க இது வந்து லுங்குல இருக்கு பாருங்க அதுக்கு வந்து லிட்ல காரத்துல உங்களுக்கு மீனிங் அந்த நகுஷன் தஸ்மின் அம்புதௌ அம்புதௌரசாகரே ஐராவதா இவ அப்ர மாதங்கஹா இவ அப்ர மாதங்கன்னா மேகத்துக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டாதாவா இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு அப்ரமாதங்க அதுதான் ஐராவதம் ஐராவதம் வந்து வெறும் இந்திரனுக்கு வந்து ஒரு வாகனம் மாத்திரம் இல்லை அதுக்கு வந்து போஸ்டும் மேகங்களெல்லாம் வந்து ஒரு போஸ்டும் அந்த ஐராவதத்துக்கு இருக்கு எப்ப பார்த்தாலும் விரும்புன்னு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்திரன் எப்ப வானு சொல்றானோ அப்ப வருவோங்கிறது கிடையாது இட் ஹேஸ் சர்டன் ஒர்க் அதுக்கும் கொடுத்திருக்க அதனால அந்த ஐராவத அப்ரமாதங்க இவ பபுவ உப்பன்னா இந்த நகுஷன் பிறந்தான் யா சதக்ரதுகு பூத்வா எந்த நகுஷனானவன் நூறு யாகத்தை செய்தவனாக இருந்து கொண்டு தேவைகி இந்திரபதே அபிநிவேசிதா தேவர்களால் இந்திரனுடைய பதவியிலேயே நியமிக்கப்பட்டவனாக இருந்தானோ அந்த நகுஷன் சந்திர வம்சத்தில் பார்க்கடலில் பிறந்த ஒரு ஐராவதம் போல் உற்பத்தா ஆசித்து பிறந்தா இப்ப இந்த விசேஷால இந்த கதைய சுருக்கமா சொல்றார் அதாவது ஏகதா இந்திரஹா இந்திரன் துவஷ்டு பிரஜாபதேஹே அபத்தியம் ஹத்வா துவஷ்டா அது ரிகாராந்த பதம் துவஷ்டாங்கிறது விஸ்வகர்மா துவஷ்ட்ரு பிரஜாபதேஹே அவர் ஒரு பிரஜாபதி அவருடைய பிள்ளை அபத்தியம் அவனுடைய பிள்ளைய வந்து கொன்னு பிரம்மஹத்தியா தோஷாத்து நஷ்ட சோ பிரம்மஹத்தி தோஷத்தினால தன்னுடைய இதை இழந்தவன் ஸ்வபதம் தியக்துவா தன்னுடைய பதத்தை விட்டுட்டு இந்திரன் கஞ்சித்து காலம் சிறு காலம் குத்துரட்சி லீனகா ஆசீத்து ஏதோ ஒரு இடத்தில் அவன் மறைந்திருந்தான் அந்த தஸ்மின் காலே அந்ந தேவாகா சம்பூய இந்த பாவார்த்தம் நீங்க வந்து படிச்சுன்னு வந்தேன்னா இது வரைக்கும் அர்த்தம் ஸ்லோகத்துக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பாவார்த்தம் உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சிடும் படிச்சுட்டே வந்துடலாம் தஸ்மின் காலே அந்த சமயத்தில் மற்ற தேவர்கள் எல்லாம் சம்பூய சேர்ந்து பூவி ராஜ்யம் பாலயந்தம் அகுஷம் பூமியில ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய நகுஷனை கிரது சத யாஜினம் நூறு யாகங்களை செய்தவனான அவனை தற்பத உச்சிதம் விசிந்திய அந்த பதம் அதாவது இந்திர பதவிக்கு உச்சிதமானவனாக தீர்மானம் செய்துவிட்டு தசிய பதே அந்த இந்திரனுடைய பதவியில் தம் அபேசையன் அவனுக்கு அபிஷேகம் செய்தார் அதாவது ராஜாபி இது ராஜ்யாபிஷேகம் செய்தார் பட்டாபிஷேகம் செய்தார் என்பது மகாபாரத கதா சரியா கிளியரா தெரியறது நமக்கு உபமா அலங்காரம் நுடு இதனால என்ன தெரியறதுன்னா சந்திர வம்சீராம்புதி துல்லியத்துவே சாதித்தே அந்த சந்திர வம்சத்துல உங்களுக்கு அது வந்து அஹ் பார்க்கடலுக்கு சமம்னு நமக்கு சொல்லியாச்சு அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய தசிய வம்சசிய பகவத் அவதார சம்பர்க்க யோக்கியத்துவம் அர்த்தாது சித்தம் இது எதுக்கு சொல்றாருன்னா பகவான் அவதாரம் எடுப்பதற்கு ஒரு யோகியதா வேண்டாமா அந்த வம்சத்துக்கு அதனால வந்து சந்திர வம்சம்ங்கிற பார்க்கடல்ல எப்படி உங்களுக்கு வந்து லக்ஷ்மி பலவிதமான செல்வங்கள் இழந்த செல்வங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அந்த பார்க்கடலுக்கு இருக்கோ அண்ட் பகவானுடைய ஒரு சம்பர்க் பகவானே ஹெல்ப் பண்ணாரோ இல்லையோ அதுல வந்து கூர்ம அவதாரமா வந்து வெறும் கூர்ம அவதாரமா அவர் வந்து அடியில வந்து அந்த மந்திர தாங்கிண்டாரா இந்த பக்கம் தேவர்களும் சரி அந்த பக்கம் அசுரர்களுக்கும் சக்தியே எழுந்துட்டு தூக்கவே முடியல அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கைய வச்சுட்டு அந்த மந்திர மலையை தானே வேற கடைஞ்சாரா அப்படி பகவானுடைய சம்பர்க்கம் அந்த க்ஷீராப்தியில இருக்கிறதுனால அந்த பார்க்கடலாக இந்த சந்திர வம்சத்தை சொன்னதுனால பகவான் அவதாரம் எடுப்பதற்கு அது யோகியமா இருக்கு அப்படின்னு தெரியருது

பார்க்கடலில் பிறந்த ஐராவதம் போல் அப்படின்னா பார்க்கடல்ல இருந்து உங்களுக்கு ஐராவதம் வந்ததுன்னு புராண கதை இருக்கு அதனால அந்த ஐராவதத்தோட உங்களுக்கு நவுஷனா கம்பேர் பண்றார் ரே அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் இப்போ பகவத் பிரசாத இவ மூர்த்திமான்னு சொல்லும் பொழுது பகவானுடைய பிரசாதம் உங்களுக்கு ஆப்ஜெக்டிஃபைடா இல்லை யூ கேனாட் ஆப்ஜெக்டிஃபை எ குவாலிட்டி அண்ட் கம்பேர் இல்லையா அந்த பிரசாதம் வந்து ஆப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா வேணா உங்களுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்போ அது வந்து உபமான்னு சொல்லலாம் த உபமானம் அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணி அது நிஜமாவே உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து ட்ரீட் பண்றோம் முடிஞ்சா நீங்க வந்து இங்கிலீஷ்ல போயிட்டிக்னா என்னன்னு பாருங்கி அதே தான் உங்களுக்கு உத்ரேக்ஷாக்கும் உபமாக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் உத்ரேக்ஷால சம்பாவனா நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்றோம் உபமால டைரக்ட் கம்பேரிசன் அதுதான் டிஃபரன்ஸ் அது நம்ம மீனை இங்க தான் புரிஞ்சுக்கணும் ஈவன் இருக்கிற இடத்துல எல்லாம் உபமாவா உத்ரேக்சாவான்னா பழக பழக வரும் பல ஸ்லோகங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சு வேற ஏதாவது சரி